மன்னா. லூக்கா 5:13. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இங்கு இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகிக்கு ஒரு அற்புதத்தை செய்வதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடம் வந்த குஷ்டரோகி அவரை நோக்கி, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இன்றைக்கு நம்மளை சுகப்படுத்துவதும் நம்மளை சரிப்படுத்துவதும் சீர்படுத்துவதும் அவருக்கு சித்தமாக இருக்கிறது. குஷ்டரோகி உடனே சுஸ்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அது அவராலே கூடும். அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வருவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதும் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதும் அவருடைய சித்தமாக இருக்கிறது. குஷ்டரோகியாக இருந்த காலம் வரைக்கும் எல்லாராலே ஒதுக்கப்பட்டு ஊருக்கு வெளியிலே இருக்க வைக்கப்பட்டவன் சுகம் பெற்ற உடனே எல்லோரோடும் கூட சேர்ந்திருக்கும்படியான சூழ்நிலைகளை மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் செய்கிற அற்புதத்தின் நிமித்தம் உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாகவும் மாற்றங்கள் வரும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், சித்தம் உண்டு, சுத்தமாக. ஜெபிப்போமா. தகப்பனே, நீர் எங்களுக்கு அற்புதம் செய்வது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை கொண்டு வருவது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. ஆவிக்குரிய மாற்றங்களை செய்வது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே ஆகும் என்று சொல்ல விரும்புகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன அற்புதம் வேணுமோ அது நடக்கட்டும். என்ன நன்மை வேணுமோ அது நடக்கட்டும். என்ன ஆவிக்குரிய மாற்றம் வேணுமோ அது நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால நன்மைகள் உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், உற்சாகத்தின் நாளாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.